காய்கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம சேனல் ஃபேன்சி ஃபிஷ்ஷி நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மாதமாக இந்த வீடியோவும் போடலை அதுக்காக நான் வந்து சண்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறிங்க தோண்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தந்துக்கிட்டே இருக்குங்க அப்போ தான் நான் வந்து புதுசு புதுசாக வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கும் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி தமிழன் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னால் ஒரு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணிடுங்க கீழே இருக்கிறக்கில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போட்டுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் அப்புறமேட்டு அந்த லைக் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் நம்ம வீடியோ வந்து அடுத்தவங்க ரெக்கமெண்டில் போய் விளை வைக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் என்ன ஒன்றும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கப்பி ஃபிஷ் நம்ம வளர்த்துருப்போம் எல்லாரும் வளர்த்துருப்போம் கப்பி ஃபிஷ் வளர்க்காதவங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது எதுக்குன்னா வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள க குளத்தில் ஆற்றுல கூட நமக்கு கிடைக்கும் கப்பி ஃபிஷ்ஷு அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் விடுவோம் ஸோ அதெல்லாம் வந்து குட்டி விட்டுருவோம் அதை என்ன சொல்கிறது அதுக்கு மெயின்டைனே தேவையில்லை எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி எவ்வளோ மோசமாக தண்ணி இருந்தாலும் சரி அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் முன்னாடிலாம் வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷில் வந்து யாருக்குமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வீட்டில் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க பிஸ்னஸ் மோட்டிவில் இருக்கிறவங்க வந்து முன்னாடி இருந்தே பண்ணுறாங்க பட் சின்ன பசங்க யாராலேயுமே வந்து வாங்க முடியாது ஸோ என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தமாதிரி குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பேர் நான் பார்த்து நிறைய பேர் இம்பார்டண்ட் ஃபிஷ்ஷை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க புதுசாக பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் நிறைய டிப்ஸ் கேட்குறது நான் எப்படி ஃபிஷ் வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கினா எனக்கு ப்ரீட் ஆகும் இந்த மாதிரி வாங்கினா எனக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு புரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷு கப்பி ஃபிஷ்ஷை நீங்கள் ஒரு பேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற இடத்த நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் கப்பி ஷாப்பில் வாங்க போகிறீங்களா இல்லை பிரீடட்டை வாங்க போகிறீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கணும் இல்லைனா ஒரு ஃபார்மில் வாங்க போகிறீங்களான்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும் கண்டிப்பாக அக்வாரியம் ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பர்பஸ் வந்து செல் செல்லிங் தான் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் கிடையாது ஸோ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது கடையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நூறுரூவாக்குள்ள தான் எல்லா கப்பியுமே இருக்கும் என்ன வெரைட்டியாக இருந்தாலும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குவாலிட்டி இருக்கும் இதே இது நீங்கள் இப்படி ஒரு ப்ரீடட்டையோ இல்லை ஒரு ஃபார்ம்லேயே போய் கேட்டு பாருங்கள் ஒரு ஃபுல் ரேட்டு மினிமம் த்ரீ ஃபிஃப்ட்டிலருந்து ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க இது பெரிய ஃபார்மாக இருந்துச்சுன்னா சீப் ரேட்டு கூட கிடைக்கும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹர்ட் கிடைக்கும் ஸோ ரேட்டு நமக்கு ஒரு இது கிடையாது அது நம்மளோட நம்ம பேசி அவங்கள வந்து நம்ம ரேட்டுக்கு கொண்டு வர்றது அது நம்ம கையில் தான் இருக்குது பட் குவாலிட்டி வந்து நம்ம தான் பார்த்து வாங்கணும் இப்போ ப்ரீடட்டை ப்ரீடட்டன்னு போயிட்டீங்க அப்படின்னா ப்ரீடட்டை போய் போனாலும் எல்லா ப்ரீடருமே வந்து மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க சரியா எந்த ப்ரீடர் வந்து எந்த ஃபார்மில் ஃபா வச்சிருக்கோம் வந்து மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் மஸ்ட் கண்டிப்பாக நீ அவங்கள்ட வாங்கிக்கலாம் மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணாமல் ஒரே டேங்கில் கொச்சை கொச்சான்னு விட்டுருப்பாங்க ஸோ நீ அதிலேருந்துமே எடுக்கலாம் அந்த ஃபிஷ் நல்லா தான் இருக்கும் பட் அதுலேருந்து வர்ற குட்டிங்க பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக வரும் எது சம் ஏதாவது ப்ராப்ளம்ஸோடு வர சான்ஸ் இருக்குது இந்த ஸ்பைன் பண்டு இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஸ்பைன் பண்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷு பிரீட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ப்ரீடே ஆகாது குட்டி வராது அதுலேருந்து வர்ற குட்டிக்கு குட்டி கண்டிப்பாக வராது ஸோ அதனால தான் வந்து அது என்ன ப்ராப்ளம்ஸ்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் லைன் ப்ரீடிங் ப்ரீடிங் வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் பாட்டு பார்ட்டாக போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் லைன் ப்ரீடிங்னா என்ன லைன் ப்ரீட்டிங்னா என்னணும் இப்படி தனித்தனியாக செப்பரேட் பண்ண ஒரு ப்ரீடர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மேல் அவங்க மேல் ஃபிஷர்ஸ்லாம் எதில் விட்டுருக்காங்களோ அங்கே இருந்து ஒரு நல்ல மேல் எடுத்துக்கோங்க அப்புறமாட்டு ஃபீமேல் ஒரு ரெண்டோ இல்லைனா மூணோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சில ப்ரீடர்ஸ் வந்து ட்ரைவர் மாதிரி தருவாங்க ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் தருவாங்க சில பேர் அது தரமாட்டாங்க ரெண்டு பேராக தருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு மேல் மூணு ஃபீமேல்னு எடுத்துக்கோங்க அது எந்த பிரச்சனையும் கிடையாது எதுக்காக ஒரு மேல் மூணு ஃபீமேல் இல்லைன்னா ரெண்டு ஃபீமேல் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ தான் அது ஸ்பீடாக ப்ரீட் ஆகும் அதிகமாக ஆகும் ஸ்பீடாக பிரீட் ஆகுங்கிறத விடையும் அதிகமாக ஆகும் ஸோ அதுலேயும் லைன் ப்ரீடிங் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கும் லைன் ப்ரீடிங் சும்மா கேஷ் சும்மா சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் ப்ரீட்டிங்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மேலே வந்து இந்த ரெண்டு ஃபீமேல் கூட நீங்கள் ப்ரீட் பண்ண விட்டுக்கிட்டு ஒரு டென் டேஸுக்கு அப்புறமாட்டு ரெண்டு ஃபீமேலையும் தனித்தனி டேங்க்கில் விட்டு அதுலேருந்து வர்ற ப்ரைஸை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து இதை வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணுறது தான் அதோடய டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டீங்க ச கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் எந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து ஒரு அந்த அவங்கள்கிட்ட கேட்டாலே ஒரு கிளாஸ் டேங்கோ இல்லைனா ஒரு பவுலோ கண்டிப்பாக கொடுப்பாங்க கப்பு ஏதாவது கொடுப்பாங்க ஸோ அதில் வச்சு நீங்கள் வந்து எல்லா சைடும் டாப் வியூ சைடு வியோ எல்லாத்துலேயும் நல்லா ஒழுங்காக விசிபில் பண்ணிக்கோங்க

நீங்கள் வந்து அந்த டேங்க்கில் வச்சு நல்லா எல்லா பக்கம் விசிபில் பண்ணிக்கோங்க மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி எங்கேயாவது வால் பிஞ்சு இருக்கா இல்லை வந்து டார்ஸ் எல்லாம் வந்து பிஞ்சிருக்கா எங்கேயாவது ஸ்கேலில் வந்து உறிஞ்சிருக்கா அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஃபங்கஸ் டிசீஸ் இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா நீங்கள் அதை எடுக்கலாம் எடுக்கிறது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அந்த டேங்க்கில் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு இறந்துருக்கான்னு சொல்லி பாருங்கள் அப்படி இல்லைனா ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபங்கல் டிசீஸ் வந்திருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டேங்க்லேருந்து எடுக்க வேண்டாம் இப்போ லைன் ப்ரீடிங் மெயின்டைன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி இப்போ வந்து அல்பினோ ஃபுல் ஏஎஃப்ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து லைன் ப்ரீடிங் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒரு டேங்க் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க அந்த ஒரு வெரைட்டியை ஒரு டேங்கில் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க ஸோ ஒரு மினிமம் ஒரு அஞ்சு டேங் ஆறு டேங்கில் தான் வச்சிருப்பாங்க ஸோ வந்து இந்த டேங்கில் உங்களுக்கு இல்லைனாலும் வேறு டேங்கில் நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு டேங்கில் வந்து ஃபிஷ்ஷு சரியில்லை நீங்கள் இந்த ஃபிஷ்ஷு எனக்கு வேணும் பட் இந்த டேங்கில் சரியில்லை அப்படின்னா லைன் பிரீடிங் மெயின்டைன் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு வெரைட்டிக்கே அஞ்சு டேங்க் ஆறு டேங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வேறு டேங்கில் ட்ரை பண்ணிக்கோங்க அந்த அந்த டேங்க்லேயே வந்து எந்த விதமான ஒரு டிசீஸு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க அங்கே வந்து வேறு டேங்கில் இல்லை மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணியிருக்காங்க பட் ஒரு டேங்க் தான் வச்சிருக்காங்க மேலுக்கு தனியாக ஒரு டேங் ஃபீமேலுக்கு இது பண்ணி அவுட் டேங்க் மட்டும் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து ஏதாவது ஃபிஷ் லீனாக அப்படி இல்லைனா தண்ணியாக அங்கே எங்கேன்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபிஷ் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம் இருக்கிறதுலே ரொம்ப ஆக்டிவாக எந்த ஃபிஷ் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே ஒரு சால்ட் பாத்தியும் கொடுத்து அதுக்கப்புறமாட்டு டேங்கில் விட்டுக்கோங்க ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிடும் சரி ஓகே நான் ஃபிஷஸ்லாம் வாங்கிட்டேன் ஃபிஷஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கிட்டீங்க சரி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அதை வந்து நம்ம எப்படி ப்ரீடிங்க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததுமே வந்து மேலேயும் ஃபிமேலையும் நீங்கள் சேர்த்து விடக்கூடாது கண்டிப்பாக விடக்கூடாது அதை நீங்கள் வந்து தனி தனித்தனியாக தான் வைக்கணும் ஒரு அந்த டெம்பரேச்சர் அந்த வாட்டருக்கு செட் ஆகிற வரைக்கும் தனித்தனியாக தான் வைக்கணும் வச்சு ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறமாட்டு அந்த மேலையும் ஃபீமேலையும் நீங்கள் வந்து எடுத்து ஒரே டேங்கில் விட்டு அந்த ப்ரீடிங் ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கோங்க நான் இப்போ சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் நான் வந்து ஃபிஷ்ஷு வந்து வாங்கும்போது இது பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது அப்புறமேட்டு நிறைய பேர் ஷிப்பிங்க்கு ஆசைப்படுவீங்க குரூப்பில் வந்து வீடியோ வந்திருக்கும் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ நல்லாயிருக்கு இந்த இப்படி போய் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி உடனே ஃபிஷர்ஸ்லாம் நீங்கள் வாங்குவீங்க அதுலேயும் ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லதாக பார்த்து தருவாங்க இல்லைனா இல்லை குரூப்பில் வீடியோ வந்துருச்சு இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததும் கிடையாது அவட்ட பேசுனதும் கிடையாது குரூப்பில் வீடியோ அனுப்புனார் ஸோ அவட்ட போய் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் ஸோ வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் ஷிப்பிங் எடுத்துக்கோங்க இல்லைனா அவர் போஸ்ட் போட்டிருக்காரனா அவட்ட பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிட்டு அதுக்கப்புறமாட்டேன் ஃபிஷ் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு குவாலிட்டியாக எடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இன்னும் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு முடிச்சுக்குள்ளே ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே கொடுக்குறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே புது வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்